முதலாவதாக இன்று இலங்கையில் நடந்த குண்டு வெடிப்பு பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்ற கருத்தை பல கொள்கை சகோதரர்கள் இலங்கையிலிருந்து தெரிவித்து இது குறித்து ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு விளக்கத்தை சொல்லுமாறு கேட்டிருக்கிற காரணத்தினால் அதை வந்து முதல் கேள்வியாக எடுத்துக்கொள்வோம். பொதுவாக ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது, கொலை செய்வது உலக மக்களையெல்லாம் கொலை செய்வது போன்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனை வாழ வைத்தவன் உலக மக்களையெல்லாம் வாழ வைத்தவன் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு மனிதனை நாம் உருவாக்க முடியாது. ஒரு ஈ எறும்பை கூட நம்மால் படைக்க முடியாது. மனிதன் எவ்வளவுதான் அறிவிலே உச்சநிலை அடைந்தாலும் உயிரற்ற பொருள்களை மட்டும்தான் அவனால் படைக்க முடியுமே தவிர உயிருள்ள எந்த ஒன்றையுமே அவனுக்கு படைக்க முடியாது. அந்த உயிருள்ள பொருள்கள்லையும் பகுத்தறிவுடன் கூடிய மிகச்சிறந்த படைப்பாக இருக்கிற மனித படைப்பை உருவாக்க முடியுமா? அது அழிக்க முடியுமா? அப்போ மனிதனை அழிப்பது என்பது கடுமையான ஒரு அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அந்த ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் சில பேர் செய்வார்களேயானால் அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாத மூடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் போர் செய்யும் பொழுது இரத்தம் சிந்துவதை அனுமதிக்கிறது. ஏனென்று கேட்டால் போர் என்று வரும் பொழுது எதிரி நம்மை தாக்க வருகிறான், அழிக்க வருகிறான். அப்போ நம்முடைய உயிர் உடைமைகளை, நம்முடைய மனைவி மக்களை, நம்முடைய சொத்து சுகங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது நாம் எதிர்த்து நின்றே போராடி அதில் உயிரை எடுப்பது என்பது உயிரை எடுக்கணுங்கிறக்கா எடுக்கவில்லை, நம்மளும் உயிர் எடுக்க போகிறான், அப்படியானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி யுத்தகலத்தில் இதை வந்து இஸ்லாம் அனுமதிக்கிறது. யுத்தகலத்தில் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் கெட்டவங்களுடைய கை மேலோங்கிவிடும், நல்லவங்கள்லாம் போயிடுவாங்க. அப்போ தீயவர்கள் ஆயுதம் தாங்கி ஒரு அழிக்க வரும் பொழுது அதுக்கு எதிராக நம்ம ஆயுதம் தூக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு கடமை. ஒரு அரசாங்கம் தன்னுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாப்புக்கு குறுக்கே யார் வந்தாலும் அவங்களை எதிர்த்து போரிடுவது என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் அவர்கள் ஆட்சி தலைவர், ஜனாதிபதி, சக்கரவர்த்தி, மன்னர் என்கிற அடிப்படையில் செய்ததே தவிர நாட்டை காப்பாற்றுவதற்காக, நன்மக்களை காப்பாற்றுவதற்காக, அப்பாவிகளை காப்பாற்றுவதற்காக செஞ்சதே தவிர அழிக்கிறதுக்காக செஞ்சது அல்ல. இது இன்றைக்கும் அனுமதி இருக்கிறது. உலகம் பூரா ஒத்துக்கொண்ட ஒரு சித்தாந்தம் தான் இது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்களை அழிப்பதற்கு ஒருத்தன் படையெடுத்து வந்தானேயானால் நீங்களும் எதிர்த்தாக்கு நடத்துங்க. இப்படியான சில ஆதாரங்களை வைத்து கொண்டு சில அறிவியினர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் ஜிஹாது செய்திருக்கிறார்கள், நாங்களும் செய்வோம் என்று புறப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். சிலர் இருக்கிறார்கள், சில அறிவியினர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். யூதர்களுடைய கைக்கூலிகளால் உருவாக்கப்பட்டு ISIS என்ற அமைப்பெல்லாம் இப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். அவங்கெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் மூளைச்சலவு செய்யப்படுறாங்க, இஸ்லாம் அதை சொல்லலை. அதுபோக ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் சில குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது, அது கூட உயிரை எடுக்கிறது தான். அது உயிரை எடுக்கிறது என்பதற்காக அந்த உயிரை எடுக்கிறது கிடையாது, இது மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக வேண்டி, அது சமூக நன்மைக்காக வேண்டி சில மரண தண்டனைகளை இஸ்லாம் வந்து விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, இதற்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்கிறது என்றால் இது வந்து உயிரை எடுக்கிறதுல வராது. ஏன்னு கேட்டால் சமூக நன்மை, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நன்மை என்று வரும் பொழுது அதுக்கு அனுமதி இருக்கிறது. உலக நாடுகள்லாம் அது மாதிரி சட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது, அது பிரச்சனை இல்லை.
அது மாதிரியானதை வைத்துக்கொண்டு நாங்க போய் ஆயுதம் தாங்குவோம் கொள்ளுவோம் நினைக்கலாமான்னா ஒரு முஸ்லீமுக்கு அப்படியான ஒரு எண்ணம் வரவே கூடாது. இதை வந்து விளங்கிக்கணும். இது அல்லாம ஒவ்வொரு தனித்தனி மனிதனுக்கும் அவனை பாதுகாத்துக் கொள்ளுகிற கடமை இருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த எதிரியோடு சண்டையிடும் பொழுது இவனுடைய கை ஓங்கி அவன் கொல்லப்பட்டு விட்டானே ஆனால் இவன் வந்து கொலகாரன் ஆக மாட்டான். இது இஸ்லாத்தில் மாத்திரமல்ல உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் இதை செஞ்சாலும் அதை நிரூபித்து விட்டால் அவன் குற்றவாளி இல்லை. என்னை கொல்றதுக்கு வர்றான், நான் திருப்பி அவனை தாக்கினால்தான் என்னை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்படி தாக்கும் பொழுது என்னுடைய தாக்குதலால் அவன் வெறித்து ஓடவும் வாய்ப்பு இருக்கிறது, அவன் வந்து செத்துப்போகவும் வாய்ப்பு இருக்கிறது. எது நடந்தாலும் அதை அவனை கொலை செய்யறதுக்காக நம்ம செய்யறோம், நம்மளை காத்துக்கொள்வதற்காக செய்யறோம். அது மாதிரி நம்முடைய சொத்து, நம்முடைய உடைமை, நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், அவங்கள காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் எதிரிகள் நம்மை வந்து அதை தாக்க வரும் பொழுது தற்காத்து கொள்வது இருக்குது. இது வந்து மார்க்கத்தில் உள்ளது. இது தனி நபருக்கு உள்ளது, அல்லது ஒரு குழுவாக செயல்படுகிறோம். அந்த குழுவை வந்து இன்னொரு குழு வந்து தாக்குவதற்கு வறுமையானால் இந்த குழு வந்து மனித உயிர் புனிதமானதுன்னு கையை கட்டிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி சில உலகத்தில் அறிவுள்ளவன், நாணயமானவன், நேர்மையாக சிந்திக்கிறவன் எதையெல்லாம் இதை செய்யலாம்னு ஒத்துக்கொள்கிறானோ, அவனுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளுமோ, அந்த மாதிரியான ஆயுதம் தூக்குதல், அந்த மாதிரியான உயிர் வாங்குதல் தான் இஸ்லாத்தில் இருக்கிறதே தவிர அழிக்குதல் என்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் போர்க்களத்தில் கூட ஒரு நெறிமுறையை சிலாம் போரே நடக்குது. போரில் வந்து நெறிமுறை பார்க்க தேவையில்லை. அங்கே கூட போருக்கு வராத பெண்களை கொன்றாதீங்க, சிறுவர்களை கொன்றாதீங்க, வயோதிகர்களை கொலை செஞ்சிடாதீங்க என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுலேயும் வந்து ஒரு புது நெறியை தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்படியான மார்க்கத்தில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு இப்படியான ஒரு சிந்தனை வரவே கூடாது. இப்படி வறுமையானால் இது நிரந்தர நரகம். அதாவது உமைய ஒருத்தன் வந்து கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் நிரந்தர நரகத்தில் இருப்பான். உயிரை நீ படைக்க முடியுமா, உன்னால் உருவாக்க முடியுமா, என்ன காரணம் இல்லாமல் நீ எதுக்கு அவனை கொலை செஞ்சேன்னு நல்லா கேட்பான். அப்போ வந்து நம்மளுக்கு எந்த கேடும் செய்யலை, நமக்கு சண்டைக்கு வரலாம், அப்பாவியாக இருக்கிறான், அவன் வேலை அவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி இப்படி செய்யலாமா என்று கேட்டால், அதுக்கு இஸ்லாத்தில் நம்ம இஸ்லாமியர்கள் இதை செஞ்சாங்க அந்த கோணத்தில் நான் சொல்லலை. பொதுவாக இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது என்று சொன்னால், இந்த ஆயுதம் தாக்குதல் என்பது ஆளு ஆளுக்கு எடுத்துடக்கூடாது, அரசாங்கம் எடுக்கலாம். உன்னை காத்து கொள்ள வேண்டிய வந்தால் உன்னை தாக்க வர்றான் அவனைத்தான் எதிர்த்து தாக்க செய்யணும். தவிர காத்தில் உள்ளதீன யுகாத்தில் உனக்கும், உங்களோட யுத்தத்திற்கு வருபவனோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதனால ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் வந்து கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு வேலைகளை செய்ய மாட்டான். அது போக பொதுவாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஒவ்வொரு மதத்தினரும் அவங்க வந்து புனிதமாக கருதக்கூடிய வழிபாட்டு தலங்களை வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு பள்ளி வாசல்கள் இருப்பது போல கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயங்கள் இருக்கின்றன, பௌத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்கின்றன, சீக்கியர்களுக்கு குருத்வாராக்கள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் இந்துக்களுக்கு கோவில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்தவங்களும் அவங்கவுங்க வழிபாட்டு தலமாக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள். அங்கே எதுக்கு போகிறாங்க, அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதன் அடிப்படையில் போய் ஒரு வழிபாடு செய்துவிட்டு பாரத்தை இறக்கி வைத்து விட்டு கோரிக்கை வைத்து விட்டு வர்றாங்க. அந்த கோரிக்கை சரியாக தவறா இஸ்லாம் அந்த நம்பிக்கை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிறாது, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து கை வைக்கவே கூடாது, எந்த ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் நமக்கு 22:40 வசனத்தை அழகாக நல்லா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான், மனிதர்களுக்கு அல்லாஹ் இயற்கையாகவே எல்லா மனிதனுடைய உள்ளத்திலையும் ஒரு உணர்வை போட்டிருக்கிறானா. என்ன உணர்வு என்றால், நம்ம ஒருத்தர் சண்டைக்கு போனால் திருப்பி அடிப்போம், அது ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் ஒருவன் போய் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தில் போய் ஒரு தாக்குதல் பண்ணிட்டான்னு சொன்னால், அவன் என்ன செய்வான்னா, அந்த தாக்குதல் பண்ணினான அவனை தேட மாட்டான். தாக்குதல் பண்ணிட்டு ஒருத்தன் ஓடி போயிடுவான், அவனை வந்து தேடி தெரிய மாட்டான். என்ன செய்வான், நீ கோயிலை முஸ்லீமும் கோயிலை தாக்கிட்டானா, அப்போ பள்ளியாசல் போய் தாக்குமா, வழிபாடு நடக்கும்பொழுது அதை போய் தாக்குன்னா, நீ போய் அவங்க வழிபாடு நடக்கும்போது நீ தாக்கு என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை என்ன செய்வான் மனிதனுக்கு போடுவான்.
அப்படி நடக்கும் உலகத்தில். அப்போ ஒரு பௌத்த விகாரத்தை ஒரு முஸ்லீம் தாக்குறான், முஸ்லீமுடைய பள்ளிவாசலை ஒரு பௌத்த மதத்துக்காரன் தாக்குறான் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் அந்தந்த சமூகத்தில் உள்ள சில பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த தாக்குதலை வந்து வழிபாட்டு தலத்துக்கு வழிபாட்டு தரம் தான் அடி என்கிற மாதிரி போய் தாக்கிடுவாங்க. அப்படி அப்படி வந்துடக்கூடாதுங்கிற அச்சத்தை எல்லாருக்குமே அல்லாஹ் போட்டிருக்கேங்கிறான். எப்படி போட்டிருக்கேங்கிறான், லவ்லா தஃபுல்லாஹின் நாச பாவலகும் இபாலின், சில மனிதர்களை கொண்டு சில மனிதர்களை அல்லாஹ் தடுத்திருக்காவிட்டால் லஹுதிமத் சவாமிவு ஓ பியவுன் ஓ சலவாத்துன்னு மசாஜிது. பல மதத்தினுடைய ஆலயங்களை சொல்லி காட்டுறான், தேவாலயங்கள் விகாரங்கள் கோயில்கள் பள்ளிவாசல்கள்லாம் இடிக்கப்பட்டு போயிருக்கும். ஏன் இடிக்கப்படலை? நம்ம போய் பள்ளிவாசலில் கை வச்சனா அவன் கோயிலில் கை வைப்பான், கோயிலில் கை வச்சா அவன் தேவாலயத்தில் கை வைப்பான், தேவாலயத்தில் கை வச்சா அவன் விகாரத்தில் கை வைப்பான். அப்போ ஒருத்தனை நிம்மதியாக வழிபாடு செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எல்லா மனுஷனுக்கும் அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான். அறி உள்ள புத்தி உள்ள ஒருத்தன் போட்டு வச்சிருக்கிறான். இது இல்லை என்று சொன்னால் எல்லாம் அடிபட்டு போயிருக்கும். இவன் இதை இன்னைக்கு அடிப்பான், நாளைக்கு அவன் போய் அதை அடிப்பான், இதில் அவன் கொண்டு வைப்பான், அதுக்கு பதில் அவன் போய் கொண்டு வைப்பான். இப்படியே ஒரு சங்கிலியாக போகுமையானால் எந்த ஒரு வழிபாட்டு தலமும் பாதுகாப்பானதாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே நம்ம வழிபாட்டு தலம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம வழிபாட்டு தலம் எப்போ பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னால், பிறர் வழிபாட்டு தலத்தில் நம்ம எதுவும் கை வைக்கக்கூடாது, அப்போதான் நம்ம வழிபாட்டு தலம் பாதுகாப்பாக இருக்கும் என்று இதை ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், 22:40 சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி ஒரு கிறுக்கன் மனாச்சு நியூஸில் ஒரு கிறுக்கன் செஞ்சான். அந்த கிறுக்கன் வந்து இதை யார் செஞ்சால் அந்த இலங்கையில் உள்ள நமக்கு தெரியலை, எவன் செஞ்சிருந்தாலும் அதனுடைய டீட்டெயில் வரட்டும், அது எம் முஸ்லீம் செஞ்சுருந்தாலும் சரி, அல்லது அரசியலுக்காக வேண்டி எதிர்கட்சிக்காரங்க செஞ்சுருந்தாலும் சரி, அல்லது புலிகளுடைய மிச்சனச்சை இருந்து செஞ்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் புலனாய்வுகள் வந்து கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய விஷயங்கள். அது எவனா இருந்தாலும் சொல்வதற்கும் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டால், இந்த இவர்கள் வந்து மிக கடுமையான முறையில் இவர்களை ட்ரீட் பண்ணணும், இவங்க சாதாரண வேலையை செய்யலை, எவனோ ஒருத்தனை ஒரு இடத்துல அடிச்சிட்டு போற மாதிரி இது எடுக்க முடியாது. இந்த செஞ்ச நியூசிலாந்தில் ஒரு கிறுக்கன் செஞ்ச வேலை என்னத்தை ஏற்படுத்தும், 4 முஸ்லீம்ல கிறுக்கன் இருப்பான் அவனுக்கு இது மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தும். இதில் வந்து தேவாலயத்தில் செஞ்சது வந்து பௌத்தனாக இருந்தான்னு வைங்க, அவன் பௌத்த விகாரத்துக்கு எதிராக அவனுக்கு ஒரு கிறுக்கு புத்தியை உண்டாக்கும். முஸ்லீம் செஞ்சிருந்தான்டா பள்ளிவாசலுக்கு எதிராக அவனுடைய சிந்தனைகள் போகும். அப்போ யார் தான் அவன் வழிபாட்டு தலத்தை போய் வழிபாடு செய்கிறது? வழிபாட்டு தலமே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இடம் எது? வழிபாட்டு தலம் ஒரு கடையில் இருந்தால் நம்ம வாட்டு நம்ம கவனிச்சுக்கிட்டு இருப்போம், பிப்பர் அடிக்கிறான் நான் கவனிக்கிறான் அதெல்லாம் இருப்போம். வழிபாட்டு தலம்னு போயிட்டா நம்ம எதையும் கவனிக்க மாட்டோம், நம்ம வாட்டுக்கு இறைவன் வணங்குறோம் எல்லாம் பார்த்துக்குறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சாமி பார்த்துக்குருவார் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் அவங்க வந்து கவனக்குறைவாகத்தான் இருப்பார்கள். ஏன்னு கேட்டால் இதில் ஒன்றும் செய்ய அப்படி நம்பிக்கை, இதில் வந்து எவனும் எதிரியே இருந்தால் கூட இதுக்குள்ளே வந்து ஒன்றும் பண்ண மாட்டான் என்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கணும். இதை கூட விளங்காத ஒருவன் இருந்திருப்பானேயானால் அவன் மனித குலத்திலே இருக்க தகுதியற்றவன், காட்டு முராண்டி என்ற இந்த அறிவு கூட உனக்கு எவனா, நீ எவனாவே இரு, இதை ஒருத்த எவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு மதம் இருக்கும், அவனுக்கு ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும். நீ எவனாக இருந்தாலும் இப்படி ஒரு வேலை நீ செஞ்சால், இதை வந்து நீ பௌத்தன் இதை செஞ்சிருந்தான்னு வைங்க, அப்போ கிறிஸ்துவத்தில் உள்ள 4 கிறுக்கன் இருக்க மாட்டான். அவன் போய் பௌத்த விகாரத்தில் நீங்கள் திருவிழா நடக்கும்போது அவன் கொண்டு வச்சா என்ன ஆகும்? இதை ஒரு முஸ்லீம் செஞ்சான்னு வைங்க, அப்போ என்ன செய்வான் கிறிஸ்துவன்? அந்த கிறிஸ்துவன் செஞ்சதுக்காக கூட ஒரு முஸ்லீம் கூட செஞ்சுருக்கலாம், அல்ல முஸ்லீமே செஞ்சான்னு வைங்க, அப்போ முஸ்லீம் செஞ்சா என்ன ஆகு? அப்போ முஸ்லீம் செஞ்சான்னு தெரிய வறுமையானால் அவனில் 4 இருக்க என்ன செய்வான்? இவங்க ஒன்று கூட பார்க்குறேன், நானும் இதே மாதிரி செய்கிறேன் என்கிற மாதிரி அவனுக்கு புத்தி போகும். இது உன்னோட நிற்குங்கிறீங்களா? இந்த எண்ணத்தை தூக்கி எரியலை என்று சொன்னால் காலகாலத்துக்கு சங்கிலியாக போய்கிட்டே இருக்கும். இரும்பு கரம் கொண்டு ஒட்டிக்கு இது மாதிரியான ஒரு சிந்தனை ஒருத்தனுக்கு வர அவனுக்கு கொடுக்குற தண்டனை உலகம் அறியும் வகையில் கொடுக்கப்படுற, எவனாக இருந்தாலும் சரி கொடுக்கப்படுற தண்டனை, இப்படி ஒரு எண்ணம் எவனுக்கு வந்துடக்கூடாது, ஒரு காலத்தில் வந்துடக்கூடாது. இப்படி ஒரு எண்ணம் வறுமையானால் அது சரியில்லைன்னு சொல்லி அந்த அந்த ஒரு அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது ஒழியும். இல்லைன்னு சொன்னால் இவன் தான் ஒரு மதத்தின் அடையாளம் காணப்பட்டுச்சுன்னு வைங்க, இது வந்து தொடரும், யாரும் பாதுகாப்பாக வழிபாடு செய்ய முடியாது.
ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் ஒவ்வொரு விவகாரங்கள் ஒவ்வொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களுமே அது பாதுகாப்பு அற்ற ஒரு இடமாயிரும். அது ஒன்று தான் பாதுகாப்பானதாக இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அவங்க வாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கவுங்க வழிபாட்டு தலத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இந்த இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் இது எவன் செஞ்சிருந்தாலும் சரி இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயல். 203 பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். கொன்றது வந்து தற்கொலைப்படை தாக்குதல் என்றும் சொல்கிறார்கள். இதெல்லாம் அரபு நாடு பத்திரிகைகள்லாம் வந்து ஒரு முஸ்லீம் அமைப்புடைய பேரை போட்டு என்ன செய்கிறாங்க, அரபு நியூஸ் பத்திரிகைகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. நேஷனல் தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி NTJங்கிற ஒரு பேரையும் போட்டு அரபு நியூஸில் அதை வெளியிட்டிருக்கிற காட்சியை பார்க்குறீங்க. இப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, நேஷனல் தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு கிறுக்கணுவா இருக்கானுவா அந்த இலங்கையில். வேலை என்னன்னா காஃபி எல்லாத்தையும் கொள்ளணும், பகிரங்கமாகவே பயன் பண்ணிட்டு தெரியுறாங்க. அவங்கள பிடிச்சி ஒன்றும் செய்யாமல் இருக்க அரசாங்கம், அதனுடைய விளைவு தான் இது. இந்த கிறுக்கு பயிலும் இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொண்ட அவங்க செஞ்சு இருந்தா இதை செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் இவர்கள் தான் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள அடையாளப்படுத்தி அரபு நியூஸுகளில், அரபு நியூஸுங்கிற ஒரு பத்திரிகை அரபு நாடுகளில் வரக்கூடிய பத்திரிகையில் இதை ஒரு நியூஸாக கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையை கூட அந்த அந்த அமைப்புடைய தலைவர் பேரை ஜஹரான்டு பேரை போட்டு என்ன செய்கிறாங்க, நாளைக்கு பேப்பரில் உங்களுக்கு வரும், ஜஹரானு அபு முகமது இந்த ரெண்டு பேர் தான் இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு கிறுக்கணும் இந்த மாதிரி மார்க்கத்தை அறியாத காட்டு மிராண்டிகள் இருக்கிறானுவோ இஸ்லாத்தின் பெயராலேயே இந்த ஐஎஸ்ஐ ஐஎஸ் மாதிரி யூதர்களால் உருவாக்கப்பட்டவங்க. ஐஎஸ்ஐ என்ன செஞ்சான், கொண்டதுனா முஸ்லீமை தான் கொண்டான் வணங்குதா, அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கலாம். அப்படி இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் கொடூரமான முறையில் முற்றிலுமாக சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற அளவுக்கு கடுமையாக என்ன செய்யணும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உலக அமைதி இழந்தும் இது மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் உலகத்தில் அமைதி யாருக்கும் நிம்மதியாக வாழ முடியாது. வழிபாடு செய்கிறது வந்து அதை நிம்மதி தானே போகிறான் மனுஷன். 1000 கவலை 1000 சங்கடங்கள் இருந்தாலும் அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறான் போகிறான். ஒருத்தனும் தப்பான நம்பிக்கையாக இருந்தால் கூட அவனுடைய மனதில் என்ன இருக்குன்னு ஒரு பாரத்தை நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி போகிறான். அப்படி ஒரு இடத்துலையும் இந்த கைவரிசையை காட்டுவார்களே ஆனால் இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இதை கவனத்தில் கொண்டு சின்ன விஷயம் கிடையாது, அதுவும் சாதாரண பொதுமக்கள் சிறுவர்கள் பெண்கள் அவங்க வந்து அவங்க உனக்கு எதிரியா எவனாக வந்து அவன் யார் யாருன்னு உனக்கு தெரியாது. யார் இதை செஞ்சானா அந்த செஞ்ச காட்டு முராண்டிக்கு அந்த 200 பேர் யாருன்னு தெரியுமா, அவங்களுக்கு அடையாளம் தெரியுமா, அவங்க பேராச்சும் தெரியுமா? அப்போ உனக்கு யாருன்னு தெரியாதவர்களை நீ வந்துக்கிட்டு இந்த மாதிரி அநியாயமாக செஞ்சுருக்கிறிய என்று ஒரு பயங்கரமான ஒரு வேலையாக இருக்கிறது. அதனால் இந்த யாருங்கிறது வரட்டும், அந்த விவரங்கள் வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம கூடுதலான சில விவரங்களை நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு யார் என்று அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசாங்கம் அறிவிக்காத இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசாங்கம் இன்னார் தான் இல்லை இந்த அமைப்பு தான் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அறிவித்த பிறகு இன்ஷால அதை பார்த்துக்கிறோம். ஆனால் பொதுவாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் இந்த இது இடம் கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி எண்ணம் ஒவ்வொரு சமுதாய மக்களும் இந்த மாதிரி எண்ணத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், உலகம் வந்து நிம்மதியாக இருப்பது தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ இதில் இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது என்பதை சொல்லி இதுக்கு உண்மையான ஒரு கண்டனத்தை நம்ம என்ன செய்கிறோம், பதிவு செய்து கொள்கிறோம்.